Unit 6, example 6.25. Find the equation of the bisector of the acute angle between the lines 3x plus 4y plus 2 is equal to 0. And 5x plus 12y minus 5 is equal to 0. So render straight line equation. You are asked to find the equation of the bisector of the acute angle between the lines. Up in the render straight line intersect, assume it is like. ஓகே இப்போ ரெண்டு ஸ்ட்ரெயிட்லைன் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் ஓகே இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ வர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகே அதே போல் இங்கே இந்த சைடு என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கப்போகுது ஓகே ஸோ அந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகும்போது ஒன்னு வந்து அக்யூட் ஆங்கிலாக இருக்கலாம் இன்னொன்னு அப்டியூஸ் ஆங்கிலாக இருக்கலாம் அல்லது ரெண்டுமே ஈக்குவலாகவும் இருக்கலாம்

சி ஒன் பாசிட்டிவ்வாக இருக்கா சி டூ இருக்கா பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா ப்ரிங் இட் டூ த அதர் சைட் அண்ட் மேக் இட் அஸ் பாசிட்டிவ் சி ஒன் இது பாசிட்டிவாக இருக்கணும் ஓகே இப்போ நீங்கள் செக் பண்ணணும் ஏ ஒன் ஏ டூ ப்ளஸ் பி ஒன் பி டூ இது லெஸ் வந்தது அப்படின்னா ஓகே ஸோ அது வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்குன்னு அர்த்தம் இட் இஸ் அண்ட் அக்யூட் ஆங்கிள்

a1 a2 plus b1 b2 is greater than 0 of d then the angle between them is obtuse okay இப்பு நாம் என்ன பண்ணனும் அப்படியினா, இங்க பாருங்க, find the equation of the bisector, இரண்டு straight line intersect ஆகுது, அப்படி intersect ஆகமோது, அதலோ bisectors இருக்கு நாசியும் பண்ணிக்கோங்கள். If there is a bisector, say this is a straight line L1 and this is a straight line L2, both intersect each other.

ஈக்வேஷன் ஆஃப் த பைசெக்டர் தான் இங்கே இருக்கிற ஆங்கிளை இந்த ஸ்ட்ரெயிட் லைனானது பைசெக்டர் ஆனது ஈக்குவலாக டிவைட் பண்ணும் ஓகே ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பைசெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்வேஷனையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈக்வேஷன் ஆஃப் த பைசெக்டர் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த லைன் மேலே ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் ஓகே ஸோ பெர்பண்டிகுலராக இந்த ஸ்ட்ரீட் லைனில் இருந்து பெர்பன்டிக்குலராக இருக்கணும் ஓகே ஸோ இந்த டிஸ்டன்ஸும் அதே போல இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எல் டூன்ற ஸ்ட்ரெயிட் லைன் டூன்றா அங்க இருந்து பர்பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இட் மீன்ஸ் பாயிண்ட் ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்கும் ஈக்விட்டா இருக்கும் அப்போ இது ஒரு பாயிண்ட் ஆர் ஆஃப் எக்ஸ் வைன்னு அசியூம் பண்ணிக்கோங்க இது ஸ்ட்ரெயிட் லைன் ஏ ஒன் எக்ஸ் பிளஸ் பி ஒன் ஒய் பிளஸ் சி ஒன் இஸ் ஈக்வல் டு பண்ணிக்கோங்க அல்லது கேபிட்டல் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் கூட அசியம் பண்ணிக்கலாம் இது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆனது

ஓகே சோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் போடுறோம் த த த த டிஸ்டன்ஸ் அ அ பாயிண்ட் அண்ட் லைன் செட் ஈக்வேஷன் ஆஃப் 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 அக்யூட் ஆங்கிள் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளா இருந்தால் இங்க பாசிட்டிவா இருக்கும் ஓகே ஆஃப் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் the two lines between the two lines so id enna ida this is the equation of the bisector equation okay bisector equation idu da solution paakala let us make the constant term positives in both the equations அதாவது constant term na the c1 c2 positive a irukono just now na solli irune okay enga paare book lae ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செக்ட் ஆகுது அங்கே ஆங்கிள்ஸ் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் அதை பத்தி நம்ம பேசுறோம் சி ஒன் கிரேட்டர் தேன் ஜீரோ அண்ட் சி டு கிரேட்டர் தேன் ஜீரோ அதாவது கான்ஸ்டன்ஸ் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் இங்க பாருங்க இது பாசிட்டிவா தான் இருக்கு சி ஒன் இது எப்படி இருக்கு நெகட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு பாருங்க பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னா மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டுவெல் ஒய் பிளஸ் ஃபைவ் இஸ் ஈக்வல் டு சீரோ அப்ப இது சி ஒன் பாசிட்டிவ்ல இருக்கு C2 டூவும் பாசிட்டிவ்ல இருக்கு இப்போ ஆங்கிள் பை செக்டர்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்வேஷன்ஸ் ஆர் இது A1, ஒன் இது ஏ டூ ஓகே இப்ப பாருங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் அ பாயிண்ட் அண்ட் அ ஸ்ட்ரெயிட் லைன் இது த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் பிளஸ் டூ த ஹோல் திங் இப்போ மாடுலஸ் எடுத்துட்டோம்னா இங்க பிளஸ் ஆ மைனஸ்ன்றது வரும் ஓகே ஸோ த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் பிளஸ் டூ டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதாவது த்ரீ ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஸ்கொயர் which is equal to plus or minus, okay, minus 5x. நம்ம <todic> நம்மதான் so, constant positive 아이ர்க்கிறாம் மாதிரி நம்ம change பண்ணி இருக்கும். so இதில இருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டும். minus 5x minus 12y plus 5, the whole thing divided by root of minus 5 the whole square plus minus 12 the whole square. so இந்த மாதிரி இருக்கும். so distance between two points, இங்க இருந்து, okay, இந்த pointல இருந்து L100 distance ஆனது, okay, அதுதான் இந்தட்டுக்கில் எடுத்தி இர இது L2 straight இருந்து பாயிண்ட் XY. இது L2 straight லைன் இந்த distance இது right sideல் இருக்கிறது okay since moving point is equidistance from the lines so இந்த எப்படி இருக்கும் equidistant இருக்கும் and then check பண்ணும் acute angle obtuse angle அன்றுதா check पनानो. a1 a2 plus b1 b2 so இதுவும் இங்க பாத்தும் okay

இது பண்ண போரும் இங்க 13 3 ஜா which is 39x okay and then 13 4 ஜா which is 52y டூ 52 and then 13 2 ஜா 26 which is equal to 5 into minus 5 which is minus and then 5 12 இருக்கு அப்போ மைனஸ் அந்தேன் 5 5's which is 25. இப்பு பாருங்க இங்க minus 25x இருக்குது left-hand side கொண்டுவாங்க. 39 plus 25 which is 64. அப்பு 64x. And then 52y இருக்கு இங்க minus 60y இருக்கு. 60y 60yயல left-side கொண்டுவாங்க. 52y plus 60y இங்குது 112y. அந்தேன் இங்க 26 இருக்கு இங்க 20. 25 so 26 minus 25 is 1 okay so this is the required equation of the bisector of the acute angle between these two lines okay thank you children